நீதிமொழிகள் அதிகாரம் 21 வசனம் 11. பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானமடைவான், ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். பரியாசக்காரன் அறிவு இல்லாதவனை நம்ம வந்து தண்டனை கொடுக்கும்போது, அப்போ அறிவில்லாத ஞானம் பெறும். ஞானவான் ஏற்கனவே ஞானவான இருப்பான், அவனு கூடுதலாக போதிக்கும்போது அவன் அறிவு இன்னும் அடைவான். 12. நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார், துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுகிறார். நீதிபரர் யாரு? தேவன். நியாயம் நீதி உள்ளவர் யார்னா தேவன். துன்மார்க்கரை பார்க்குறாரு, துன்மார்க்கரை அவங்களுடைய தீங்கிலேயே கவிழ்த்து போடுறாராம். 13. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். இப்போ ஏழை கஷ்டப்பட்டவன் கத்தி கூப்பிடுற உதவி கேட்குறான். இப்போ உதவி கேட்குறது காதலே வாங்காமல் அமைதியாக கேட்காதலே கேட்காமல் நெட்டுமையாக போகிறான். அவன் எப்பமாவது ஒரு நேரம் அவனுக்கு உதவி தேவைப்படும். அந்த டைமில் இவன் கூப்பிடும்போது யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க. ஏன்? நம்ம முன்னாடி அவன் ஒரு ஏழை கூப்பிட்டான்ல, உதவி கேட்டான்ல, அப்போ நம்ம உதவி செய்தோமா? இல்லை. அவன் கூப்பிடும்போது காதில் கேட்டோமா? இல்லை. செவியை அடைச்சிக்கிட்டு போனோம்ல. அதே மாதிரி யாரோட நமக்கு உதவி தேவைப்படும்போது அட்டையாவது கேட்கும்போது யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்கவுங்க செவியை அடைச்சிக்கிருவாங்க. 13. அந்தரங்கமாய் கொடுக்கப்படும் வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். அந்தரங்கமாய் கொடுக்கிறது, அதாவது இப்போ ஒரு இட்டு ஒருத்தருடைய சண்டையில் கோபத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி கொடுக்காம அமைதியாக அப்படியே கோபத்தை தணிக்கும். நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கு அழிவுமா? நியாயம் தீர்க்கிறது, நியாயம் தீர்ப்பது யாருன்னா தேவன் மாத்திரம்தான் நியாயம் தீர்ப்பார். நீதி நியாயத்தை செலுத்துறது யார்? தேவன். மனுஷருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படலை, இயேசுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் நியாயம் தீர்க்கிறதுல எல்லாரும் நீதிமான்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். ஏன்னா நீதிமானாக இருக்கிறவன் நல்லது அடைவான், நன்மை அடைவான். ஆனால் தீமை செய்கிறவங்க அழிவு அடைவாங்க நியாய தீர்ப்பில். 16. விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்கள் கூட்டத்தில் தாவரிப்பான். விவேகம் ஞானம், அதை விட்டு அறிவில்லாமல், அதாவது அறிவு என்பது தேவனை பற்றி அறிகிறது, ஞானம் என்பது அறிந்ததை செயல்படுத்துறது, தேவனை பற்றி அறிஞ்சாச்சு அது செயல்படுத்துறது ஞானம். இந்த ஞானம் உள்ளவன் அந்த வழியை விட்டு தப்பி நடக்கக்கூடாது, அந்த வழியில் நடக்கும். தப்பி நடந்தால் செத்த மாதிரி அர்த்தம். 17. சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான், மதுபானத்தையும் எண்ணெயும்
விரும்புகிறவன் ஐஸ்வர்யவான் ஆகிறதில்லை. சிற்றின்பம் என்னென்னா சின்ன சின்ன காரியத்தில் சந்தோஷம் உண்டாகிறது. தூங்குறதுல ஆசை, தண்ணி அடிக்கிறதுல ஆசை, இது என்னது, கொஞ்ச நேரம் சந்தோஷம் அவ்வளோதான். அப்புறமா சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. இதுக்கு பேர் தான் சிற்றின்பம். சிற்றின்பம் இதில் விருப்பம் கொள்கிற அவன் வந்து செல்வன் ஆக மாட்டான், தரித்திரன் தான் ஆகும். 18. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும், செம்மையானவனுக்கு பதிலாக பாவியும் நீக்கும் பொருள் ஆவார். நீதிமான் தண்டனை வாங்க மாட்டான், துன்மார்கள் வாங்குவான். 19. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். நல்ல வீடெல்லாம் சந்தோஷம், காரு, வீடு, பெரிய வீடு, நல்ல செழிப்பு, சாப்பாடுலாம் இருக்குது. ஆனால் அங்கே உள்ள பெண் சண்டை கோபம் அப்படி இருந்தால் அங்கே இருக்கிறத பார்க்க வனாந்திரத்தில் இருந்துடலாம், சண்டை இல்லாமல் நிம்மதியாக சமாதானம். வனாந்திரத்தில் இருக்கிறது பெட்டர். 20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசலுக்கு உண்டு, மூடனும் அதை செலவழித்து போடுகிறான். தேவையான செல்வம், தேவையான உணவு, சாப்பாடு எல்லாமே ஞானவானுக்கு இருக்குது, மூடன்ட்டு இருக்காது. ஞானவான் யார்? கர்த்தரை பற்றி அறிகிற அறிவில் செயல்படுத்துகிறவர், அவர் சொல்கிறபடி கேட்டு செய்கிறார். ஞானவான் அவனிடத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் தங்கும். ஆமென்.